பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து மிளகு போட்டு ஒரு முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டேன், கடாய் சூடாகட்டும். இப்போ வந்து நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இது ஒரு சைடு இருக்கட்டும், கடாய் சூடாகட்டும், ஆயில் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்குங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டுடலாம். வந்து இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம், நம்ம மிளகுத்தூள் தான் ஜாஸ்தியாக போட போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் பச்சை வாசனை போயிட்டு மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரட்டும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். மசாலா ரெடி ஆகிட்டானு. மசாலா ரெடி ஆகி நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை போட்டுக்கலாம்.
வந்து நான் முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். இது இப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். வந்து எல்லாத்தையும் இந்த சைடு திருப்பி விட்டு இந்த சைடு 1 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இந்த சைடு 1 நிமிஷம் வேகட்டும். திறந்து பார்த்தலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து உருளில் இடித்து வச்சுருக்கேன். உருளில் 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் மிளகுத்தூள் போட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.